நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை 6 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 செப்டம்பர் 16 வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் மழை தொடங்கியிருக்கிறது. அந்த திருத்தணி மழையானது, அதாவது அரக்கோணத்திற்கு வடக்குப்புறமாக லக்ஷ்மிபுரம் மற்றும் பூண்டி ஏரி பகுதி, மேலும் அதனையும் தாண்டி தீவிரமடைந்து திருவள்ளூர், மேலும் ஆவடி, அம்பத்தூர், ரெட் ஹில்ஸ், செம்பரம்பாக்கம், ரெட் ஹில்ஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார ஏரி பகுதிகளெல்லாம் நல்ல மழையை கொடுத்து அம்பத்தூருக்கு வடக்கே சுமார் 1-7 மணி அளவில் திருவற்றியூர், மீஞ்சூர், சென்னைக்கு வடசென்னை பகுதிகளில், பொன்னேரிக்கு தெற்கே இந்த மழைப்பொழிவை வந்து இடிமழையாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று முன்தினம் தமிழகத்தில் பல இடங்களில் மழை. நேற்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி மற்றும் சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பொழிந்தது. இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வடசென்னை பகுதிகளில் மழை. இப்படி வரக்கூடிய நாட்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இப்படி தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை இருக்கும். வரக்கூடிய நாட்களில், அதாவது புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, இந்த ராமநாதபுரம் உள்பகுதி, திண்டுக்கல் மாவட்ட நத்தம்பகுதி, ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி, சேலம் மாவட்ட பகுதி, மலைகள் பகுதி, அதே போல் கொல்லிமலை, கல்வராயன் மலை, அதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்தோட ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, இந்த பகுதிகளில் மழை பொழிவு இருக்கும். ஆனால் தினசரி நான் சொன்ன இடத்துல எல்லா இடத்துலையும் பெய்து விடாது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த திருத்தணி சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் உருவாகி கடலோரம் போகிறது. நாளைக்கு அது ஈரோடுலேயும் மதுரை பகுதியிலையும் இருக்கும். இப்படி வரக்கூடிய 25ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஏதேனும் 2 மாவட்டத்தில் தாங்க மழை இருக்கும். 2 அல்லது 3 மாவட்டத்தில் இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கு, அதாவது புதுக்கோட்டைன்னு சொல்கிறீங்க சார், எங்களுக்கு மழையே இல்லை சார், காய்கிறது சார், விதைத்து சொல்வீங்க. நான் சொல்கிறது எதுக்குன்னா, மழை பெய்யும்னு சொல்லலை, மழையை நம்ப வேண்டான்னு தான் சொல்கிறேன். அறுவடை விவசாயிகள் எங்கேயாவது நினைக்கலாம், அவ்வளவுதான், முன்னெச்சரிக்கைக்காக தான். இப்போ பாருங்கள், நான் இப்போ திருவள்ளூரில் எங்காவது இடத்துலனு சொன்னால், இப்போ திருவள்ளூரில் மழை, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொடங்கி வடசென்னை வரைக்கும், மீஞ்சூர் மற்றும் திருவற்றியூர் வரைக்கும் மழை பொழிவு போய்கொண்டிருக்கிறது. இப்படி எங்காவது இடத்துல தான் மழை பெய்யும். 25ஆம் தேதி வரைக்கும் மழை எதிர்பார்க்காதீங்க, ஆனால் தானியங்களை மூடி பாதுகாத்து வைத்து கொள்ளுங்கள் இரவு நேரத்தில், மாலை நேரத்தில், அவ்வளவுதான். அதுக்காகத்தான் இந்த மழை பொழிவு சொல்கிறது. பாதிக்கும் மழை உங்களுக்கு பெய்யும் என்பதற்கும் உறுதியும் இல்லை. அடுத்தபடியாக 26ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு தொடங்குகிறது தமிழகத்தில். தற்பொழுது காற்று சுழற்சி தாழ்வு நிலையானது வட இந்திய நிலப்பகுதியில் இருக்குது. அது செயலடைந்த பிறகு புதிய தாழ்வு நிலை பகுதியாகி மண்டலமாகி அதே வழித்தடத்திற்கு சற்று தெற்குப்புறமாக மத்திய பிரதேசம் வழியாக மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி சென்று 25ஆம் தேதி செயலிழந்த பிறகு 26ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி அந்தமான் மற்றும் தமிழகம், அந்தமான் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி வங்க கடலோரம் உருவாகி தமிழக மேலடுக்கு வரைக்கும் வந்து நிலைபெறும். அது ஒரு மெலிந்த சுழற்சி தான். இது எதுக்கு பயன்பெறும்னா, வெப்ப சலன மாலை இரவு மழை, தென்மேற்கு பருவக்காற்று மெல்ல நகர்ந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பி குளிர்விப்பதற்கு இதுவரைக்கும் சாதகம் இல்லை, அதுக்கு சாதகம் ஏற்படுத்த போகிறது 26ஆம் தேதிக்கு மேலே. 26 விட 27 கொஞ்சம் கூடுதல் பரப்பில், 27 விட 28 29 30 தேதிகளில் சற்று கூடுதல் பரப்பில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக உள்ளே ஆங்காங்கே ஆங்காங்கே என்று மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில், அதாவது 25ஆம் தேதி வாக்கில் பிலிப்பைன்ஸ் அருகே கரை கடக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல் புயலானது
25ஆம் தேதி வாக்கில் பிலிப்பைன்ஸை கடந்த பிறகு தென்சீன கடற்பகுதிக்கு வந்து வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து வழியாக மியான்மர் வந்து மியான்மரிலிருந்து வங்கக்கடலுக்கு வந்து அது வங்கக்கடலில் மீண்டும் புயலாக மாறி ஆந்திரா, ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் கரையை கடப்பதற்கு வாய்ப்பு. எப்போது? அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் 7ஆம் தேதிக்குள். அந்த நிகழ்வின் காரணமாக அது அங்கிருந்து வரும்பொழுது தமிழகத்தில் ஒரு காற்று சுழற்சியின் இணைப்பை ஏற்படுத்தி மழை பொழிவை கொடுக்கும். ஆக அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலையும் மாலை இரவு மழை இருக்குது. அக்டோபர் அதாவது 25ஆம் தேதி பிலிப்பைன்ஸ், 26, 27 தென்சீன கடல், 28, 29 அது தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், 1ஆம் தேதி வாக்கிலே அது வங்கக்கடல், 3, 4, 5 தேதிகளிலே அது வங்கக்கடலில் ஆந்திர பகுதியை நெருங்கி வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக அதனால் தென்னிந்தியா முழுவதுமே மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தபடியாக அதற்கு அடுத்த நிகழ்வு 8ஆம் தேதிக்கு மேலே உருவாகி 13, 14 தேதிகளில் அதுவும் ஆந்திர பிரதேஷ் கடந்து, அதுவும் தென்சீன கடல் நிகழ்வு தான், அதுவும் ஆந்திர பிரதேசம் கடந்து தெலுங்கானா, மகாராஷ்டிரா போக வாய்ப்பு இருக்கிறது. அதனாலையும் கூடுதல் மழைப்பொழிவு தென்னிந்தியாவில் உள்ள தென்னிந்தியாவின் வடபகுதியில் பெய்யும். 2வது வாரத்தில் தென்னிந்தியா முழுவதுமே பெய்யும். அதாவது 8ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் உள்ள மழை கூடுதல் மழைப்பொழிவு. ஆக 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17 வரைக்கும் நல்ல மழை இருக்குது. பெரும்பாலான நாட்கள் மாலை இரவு, ஒரு சில நாட்கள் மட்டும் மதிய மாலை இரவு, ஒரு இரு நாட்கள் காலையிலும் இருக்கலாம். புரிகிறதா? ஆக மழை 25ஆம் தேதி வரைக்கும் பரவலாக கிடையாது. தமிழகத்தில் எங்கேயாவது ஒரு சில மாவட்டங்களில் மட்டும், 26லேருந்து தான் பரவலாக, 26க்கு மேல் தான் படிப்படியாக அதிகரிக்கும். அக்டோபர் முதல் வாரத்தை விட 2வது வாரம் தான் நல்ல மழை. அக்டோபர் 16 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். இதில் 1வது வாரம் 2வது வாரத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் சற்று தீவிரமடையும். 1வது வாரத்தை விட 2வது வாரம் தீவிரமடையும். ஏன்னா 2வது வாரம் வந்து வட இந்தியா, அதாவது தென்னிந்தியாவின் வடக்கு பகுதி 1வது வாரம், 2வது வாரம் தென்னிந்தியாவின் ஒட்டுமொத்த பகுதி. 2வது வாரம் தென்னிந்தியாவின் ஒட்டுமொத்த பகுதி. என்ன சார், 1வது வாரத்தில் பெய்யுங்கிறீங்க, தென்னிந்தியாவின் வடக்கு பகுதி தான் பெய்யுங்கிறீங்கன்னா வடக்கு பகுதியை மையமாக வைத்து வலுவாக இருக்கும் மழைப்பொழிவு. 2வது நிகழ்வு ஒட்டுமொத்தம் பரவலாகவே காற்று சுழற்சி இணைந்த மழையாக இருக்கும். ஆகவே அக்டோபர் 16 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, அக்டோபர் 17, 18, 19, 20 ஆகிய தேதிகளிலே காற்று சுழற்சி, காற்று திசை மாறுதல், அக்டோபர் 20, 21, 22, 23 தேதிகளிலே வடகிழக்கு பருவமழை தொடங்கும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதலாக இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்லையும் தொடர்ந்து இப்போது பற்றாக்குறை இருந்தாலும் தமிழகத்திற்கு, அதாவது பெய்ய வேண்டிய மழையில் சற்று கொஞ்சம் பெய்யாமல் இருப்பதனால கொஞ்சம் சதவீதத்தில் பற்றாக்குறை இல்லாவிட்டாலும் கூடுதல் என்ற சதவீதத்தில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும், அதாவது கூடுதல் 100% மழைப்பொழிவு கூடுதல் என்பது ஒரு 85-70 என்று குறைந்தாலும், மீண்டும் அதை சமன்படுத்துவதற்கு இம்மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு மேலும் அக்டோபர் 16, 17 தேதி வரைக்கும் சிறப்பான மழை இருக்குது தென்மேற்கு பருவமழை. ஆனால் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வந்துட்டாலே அது வடகிழக்கு பருவமழை மழையாக மாறிவிடும். செப்டம்பர் 30 வரைக்கும் தான் தென்மேற்கு பருவமழை கணக்கில் வரும். ஆகவே செப்டம்பர் 30 வரைக்குமே சராசரிக்கு கூடுதல் மழை தான் தென்மேற்கு பருவமழை. ஆகவே அக்டோபரிலும் சிறப்பான மழை இருக்குது. தொடர்ந்து வானிலை இருக்கிற இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.